மகாவிஷ்ணு அவங்களை அட்மிட் பண்றேன். மகாவிஷ்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. இப்ப ஐ திங்க் அவங்க திருப்பூர்ல இருக்காங்க நினைக்கிறேன். சென்னை, பேசிக்கலி சென்னை பர்சன். வாங்க மகாவிஷ்ணு, நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, மகாவிஷ்ணு பேசுறேன். வணக்கம் ஐயா, சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்தது. எனக்கு சந்தேகங்கள்லாம் எதுவும் கிடையாது, உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ரொம்ப நாள் ஆர்வம். ஏன்னா ஒரு ஆன்மீக தேடல நிறைய குவஸ்டின்ஸ் அண்ட் கவலைகளோட சுத்திட்டு இருந்தப்போ ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு ஒரு பிரியாணி கிடைச்சா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி கிடைச்சது உங்களோட ஞான விடுதலை அப்படின்ற புக்கு. ஸோ அந்த புக்கு படிச்சு முடிக்கும் போதே ஒரு 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 எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு உடல் அளவுலையும் மன அளவுலையும் போயிருக்கேன். அது ரொம்ப எனக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கேன். சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையே ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப லிபரேஷனாகவும் ரொம்ப பிரகாசமா மாறிடுச்சு, ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ஒரு ஜோக்ல கூட சொல்லுவாங்க சார், எனக்கு உடம்புல இந்த வலி இருக்கு, அந்த வலி இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க, ஒரே ஒரு மாத்திரையில எனக்கு எல்லா பிரச்சனையும் போகணும் அப்படின்னா அந்த ஒரு மாத்திரை தான் உங்களோட அந்த புரிதல் அப்படின்றது, அந்த ஒரு ஞான புரிதலை தான் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களோட புத்தகங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டா அதுலயே தேவையான விளக்கங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. இந்த எனக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின் என்னன்னா ஒரு சின்ன ஒரு டவுட் தான், அது கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேக்குறேன். ஒரு 38 வருட அந்த ஒரு டிராவல்ல நிறைய ஆன்மீகத்துல நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, நீங்களும் நிறைய தியானங்கள் எல்லாமே பண்ணிருக்கீங்க, நீங்க வேதங்களும் படிச்சிருக்கீங்க, உங்களுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு 40 வருஷம் அந்த கடக்கும் போது அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த ஒரு புரிதல் வர்றப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, இதுக்காகவா நம்ம இவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி உங்க மனசுல ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இதுல என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, அந்த ஒரு புரிதல் கிடைச்ச உடனே உங்களுக்குள்ள என்ன நடந்தது, உடல் அளவுலையும் மன அளவுலையும்ன்றத தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? அதாவது நமக்கு வந்து எல்லாத்தையுமே கீழே வரைச்சு சுதந்திரமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம சுமந்துகிட்டே இருந்தோம், எதையோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம். அடையிறதுக்கும் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீ அடையிறதுனாலே சுமக்கிறதுங்கிற மாதிரி ஆயிரும், இது விடுறதுன்னா கீழே இறக்கி வச்ச மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம அடையிறதா இருந்துச்சுன்னா அது கீழே விழாம கீழே இறங்கி வைக்காம எப்படியோ இதை பண்ணி அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துடும். நம்ம எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டியது சுதந்திரமா ஆயிடுறோங்கிற மாதிரி. நம்ம அடையிறதுக்கு தானே கஷ்டப்படணும், விடுறதுக்கு கஷ்டமே இல்லையா எல்லாத்தையும். ஆனா என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலேயே விட முடியாது, விட முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதுல க்ரூசியல் ஃபேக்டரா இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச உடனே விடுறது இது சுலபமாயிருக்கு. சோ உடல் அளவுல ஒரு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்க இல்லீங்களா ஐயா? இப்போ உடம்புல எந்த ஒரு இறுக்கமும் இல்லாத ஒரு நிலை, கரெக்ட்டுங்களா ஐயா? மனசளவுல நம்ம மனசளவுல தான் சொல்லணும். மனசளவுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அது உடல் அளவுல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்க சரிங்க. இதை சார்ந்து இன்னொரு ஒரு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஜென்ரலி இப்போ ஞானிகள் ஜென்ரலாகவே பார்த்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பூவை பாக்குறாங்க அப்படின்னா அந்த பூ வேற நம்ம வேறன்றது தெரியாது. ஏன்னா அந்த ஈகோன்ற அந்த நான்றது இருக்கிற வரைக்கும் அந்த பூ வேற நான் வேற அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஈகோன்றது டெமாலிஷ் ஆயிடுச்சுனாலே நீங்க அதை பத்தி கூட எழுதிருந்தீங்க, அந்த துரிய விழிப்பு நிலைன்றத பத்தி எழுதிருந்தீங்க நீங்க. சோ அந்த ஹோல்னஸ் அந்த ஒன்னஸ்ன்ற ஃபீலுக்கு நம்ம வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப நம்ம அந்த ஒரு விழிப்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளை பாக்குறோம்னா அது வேற நம்ம வேற அப்படின்ற ஃபீல் இருக்குமா இல்ல இருக்காதா எப்படின்றது, அந்த மாதிரியான ஒரு டவுட் இல்ல? இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்னஸ்ல கிடைக்கிறது வைக்கிறது எல்லாம் அது அனுபவங்களோட சேர்ந்தது. நம்ம சில பயிற்சி முயற்சிகள் பண்ணும் பொழுது, சில தியான அமைப்புல இருக்கும் போது, அல்லது நம்ம மனதை வந்து வடிவமைக்கும் பொழுதுதான் இந்த ஒன்னஸ் ஃபீலிங் இது எல்லாமே வரும். இது இந்த ஞானத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அனுஷ்டான ஆன்மீகம் சொல்லி நம்ம ஆரம்பத்துல ஒரு நூல் எழுதியிருந்தோம், அதுல வந்து இந்த மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்போம், ஒன்னஸ் ஃபீலிங் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்போம். நீங்க அந்த நூலை படிச்சுட்டு இதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
அனுபவங்களுக்கு முக்கியத்துவமே கிடையாது. நீங்க வந்து ஒருத்தர் நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்கன்னு சொன்னா அடுத்தவங்களையும் உங்களையும் பிரிச்சு பார்க்க முடியலன்னு நீங்க வேலையை பார்க்க முடியாது. அதனால அதெல்லாம் வந்து அதனால ஞானம் அடைஞ்ச பிறகுமே கூட எல்லா விதமான வேறுபாடுகளும் நமக்கு தெரியத்தான் செய்யும். எல்லாமே ஒன்னா ஆயிரும், பிரிச்சு பார்க்க முடியாம போயிடும். ஆனா அப்படி சில அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்னா நீங்க பயிற்சி முயற்சிகள் இருக்கும்போதுதான். அதெல்லாம் யோக சாதனைகளோட சம்பந்தப்பட்டது, ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்க. அப்ப நம்ம ஞானம் அப்படின்றது வந்து இப்ப நம்ம நீங்க சொல்லி இருக்கிறது 100% ஒரு கிளியரான ஞானம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஒரு ஞான புரிதல் வந்துருச்சுனால அந்த விடுதலைன்றது ஒரு மனிதனுக்கு 100% வந்துடும். இப்ப திருவள்ளுவர் வந்து ஒரு 1330 திருக்குறள் எழுதுறாரு அப்படின்னா அவர் எந்த புத்தகங்களையும் படிக்காம அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு ஒரு தெரிதலோ இல்ல புரிதலோ இல்ல அவருடைய புத்தியை பயன்படுத்தி எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி ஞானத்தை எவ்வாறு இங்க சொல்லலாம், அதை எப்படி நம்ம மீன் பண்ணலாம், இல்ல அந்த ஞானத்துக்கு இந்த ஞானத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், இல்ல அது ஞானமா, இந்த மாதிரியான இல்ல அதெல்லாம் வந்து இன்டலெக்ட்னு சொல்றோம், நம்ம அறிவு தரத்தை வச்சு இது பண்றோம். சரி, நம்ம வந்து இப்ப சில பாத்தீங்கன்னா ஞானிகள் அந்த காலத்துல எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்காங்க, சிலவங்களுக்கு படிப்பறிவே கூட இருந்திருக்காது, ஞானம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க பாஷையில். ஆனா அதனால என்னன்னு சொன்னா அவங்க ஓகே இருப்பாங்க, அடுத்தவங்க ஞானி ஆக்க முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதே நேரத்துல இப்ப உள்ளூர் மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டலெக்சுவலா ரொம்ப அடுத்தவங்களுக்கு எப்படி வாழணும்ங்கிறதெல்லாம் வழிகாட்டுறதுக்கெல்லாம் நிறைய பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு ஒருத்தர் ஞானி ஆக முடியாது. வாழ்றத கொஞ்சம் சுலபமா வாழ்றது, கொஞ்சம் எளிமையா வாழ்றது, பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு அவங்க கருத்துக்கள் உதவியா இருக்கும். அதெல்லாம் நான் வந்து ஞானம்னு நம்ம சொல்ல முடியாது. இன்டலெக்சுவலான ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவான இது வாழ்க்கை எல்லாமே தேவை. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் மனோலயத்தினால உருவாகிறது தான் இல்லைங்களா, மனதை ஒருமுகப்படுத்தும் போது ஃபோக்கஸ்னால உருவாகிற விஷயங்கள் தான் அது எல்லாமே. நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் மனோலயத்தினால உருவாகிறதா. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து தெளிவடைஞ்சோம், மனோ நாசம்னா என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டோம். கண்டுபிடிச்சாலும் கூட அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றது வந்து மனோ நாசம் மூலமா சொல்ல முடியாதுல்ல, மனோலயமாக்கி தானே ஒரு நூலை எழுத முடியும், அடுத்தவங்களுக்கு ஒரு கருத்தை எடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். மனோலயத்து மனமா தான் எதையுமே சாதிக்கணும். மனோ நாசத்தை பத்தி பேசுறதுமே கூட மனோலயத்தோட உதவியோட தான் மனோ நாசத்தை பத்தி பேச முடியும். வேறப்பட்டு இருந்தாலும் கூட வார்த்தையை கடந்த உடனே வார்த்தையை ஆக்கி பேசுறதுதான் மனோலயத்தை நம்ம தற்கா குறைச்சு மதிப்பிடப்படாது. அதுல எங்கேயும் வேற இருக்கு. ஆனா அடைய வேண்டிய இடம் மனோ நாசம் தான். ஆனா அதுக்கு மனோலயத்தை கூட பயன்படுத்திக்கணும். அதான் மனோ நாசம்ன்ற வார்த்தை கூட தவறுன்னு சொல்லிருங்க, மனோலய நாசம் அப்படின்னு இருந்தீங்க. ஆமா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சந்தோஷங்க அவங்ககிட்ட.